ஹலோ படீஸ், வெல்கம் டு சேனல் சேட்டர். இன்றைக்கி நம்ம எந்த மாதிரி வீடியோ பார்க்க போகிறோன்னா, உலகம் உருவாகி இன்னும் மனிதர்கள் யோசிச்சுட்டு இருக்க புதிரான விஷயம் அமானுஷ்யம். நான் சொல்கிறத நீங்கள் நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவோ இல்லை ஃபேமிலியோடவோ பார்க்குக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண போயிருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அங்கே போய் ஒரு ஃபோட்டோவாவது எடுத்திருப்பீங்க. அந்த ஃபோட்டோவில் உங்களுக்கே தெரியாமல் யாரோ உங்கள் பின்னாடி நின்னா, அந்த மாதிரி கேமராவில் கேப்சரான 5 மர்மமான ஃபோட்டோஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் தான் வெற்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். '1972 லண்டனில் இருக்கிற மெத்தனில் 4 ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க. அவங்க அங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. எடுத்த அப்புறமா தான் தெரியுது ஃபோட்டோவில் இருக்கிற 5 பேருமே நல்லா தெரிகிறாங்க அப்படின்னு. ஆமாம், பிளாக் கோட் போட்ட அந்த நபரோட பின்னாடி யார் நிற்கிறாங்கன்னு இப்போ வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. 1982 அமெரிக்காவில் இருக்கிற மெக்சிகோவில் லீ அண்ட் லிசா அப்படின்னு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தாங்க. அவங்களுக்கு மொத்தம் 4 பசங்க. அவங்க 4 பேரும் ஒரு நல்ல பிரதர்ஸ் மாதிரி தான் வளர்ந்தாங்க. 1989 லீ அண்ட் லிசாவோட 4வது பையன் பால் ஒரு கார் ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டாங்க. கொஞ்சம் வருஷம் கழித்து 1993 லீ அண்ட் லிசா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்த அப்புறம் தான் தெரியுது பால் இந்த ஃபேமிலி விட்டு இன்னும் போகிறேன். 1942 ஜெர்மனியில் இருக்கிற பெர்லியனில் சேர்ந்த கூப்பர் ஒரு புது வீடை ஒன்று வாங்குறாரு. புது வீட்டுக்கு தன்னோட ஃபேமிலியோட அவர் குடிபெயர்றார். சரியாக ஒரு வருஷம் கழித்து 1943 அந்த வீட்டில் அவர் ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ ஒன்று எடுக்கிறார். ஃபோட்டோ டெவலப் பண்ண உடனே தான் தெரியுது அந்த வீட்டோட ஓல்டு ஹவுஸ் ஓனர் அவங்கள வெல்கம் கொடுக்க மறந்துட்டாருன்னு. '1943 சான் பிரான்சிஸ்கோவில் இருக்கிற ஒரு ஃபேமஸான பார்க்குக்கு 20 வயசான பெத்தலி அவங்க அப்பா அம்மாவோட ஈவினிங் 6 மணிக்கு மேலே விளையாட போயிருக்காங்க. கரெக்டாக 6:30 மணிக்கு பெத்தலியோட அம்மா தண்ணி குடிக்க அந்த பார்க்கை விட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டாங்க. அப்போ யாருமே இல்லாத அந்த பார்க்கில் பெத்தலியோட அப்பா பெத்தலியை ஒரு ஃபோட்டோ எடுக்கிறார். அந்த ஃபோட்டோவை வீட்டுக்கு போய் பார்த்த உடனே தான் தெரியுது அந்த ஃபோட்டோவில் ஒரு சின்ன பொண்ணு தலையும் இல்லாமல் கையும் இல்லாமல் பெத்தலியோட பின்னாடி நின்றுட்டுருக்காங்க. நவம்பர் 16 1968 கலிஃபோர்னியாவில் இருக்கிற லாஸ் ஏஞ்சல்ஸில் ராபர்ட் ஃபெர்கசன் ஆர் யூ கெட்டிங் திஸ் ஒரு ஸ்பிரிச்சுவலிஸ்ட் கான்வர்சேஷன் ஸ்பீச் ஒன்று கொடுக்குறாரு. அப்போது அந்த இடத்துல ஒருத்தர் தன்னோட கேமரா மூலமாக அவரை ஃபோட்டோ எடுக்கிறார். அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே தான் தெரியுது 1944 வேர்ல்டு வார் 2 இறந்து போன ராபர்ட்டோட பிரதர் ஃபெயின்ட்லின்னு. ஃபெயின்ட்லியோட அண்ணன் பாசம் நம்மளை நிஜமாகவே பயமுறுத்துது. இப்போ நம்ம பார்த்த இந்த 5 மர்மமான ஃபோட்டோவில் இருக்கிற உருவங்க மாதிரி நீங்கள் உங்கள் மொபைலில் எடுக்கிற ஃபோட்டோலையும் இல்லாமல் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எந்த மாதிரி டாப்பிக்கில் வீடியோ போடணுமோ அதை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நாளைக்கு இதை விட சுவாரஸ்யமான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் பாய், நான் உங்கள் வெற்றி.